ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் திருக்கடிக்கா சீரியல் நல்லா நடிச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். மீனா வந்து எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுட்ருக்காங்க. அண்ணாமலை சார் இருந்துட்டு மனோஜுவா சாப்பிட்லாம், ரோனியை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா வேலை ஏதாவது பார்த்துட்ருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, அந்த கன்னடா வேலைக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. டே, அதுக்கு தான் பணம் நிறைய கேட்குறாங்கல்ல, இங்கே ஏதாவது வேலையை தேடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு. முத்து இருந்துட்டு அவனுக்கு என்னப்பா மலேசியாவிலேருந்து காசு விடும் அப்படின்னு சொல்லவும் ரோகிணி கடுப்பாகிறாங்க. விஜயா சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் கூப்பிட்டு அத்தை வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு மீனா சொல்கிறாங்க. அண்ணாமலை சார் கூப்பிட்டு கேட்குறாரு, என் பையன் வராமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அத்தை சாப்பிடாமல் நாங்களும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரவி சீக்கிரமாக வந்துடுவான், நானும் அவனை பார்த்து பேசினேன்னு முத்து சொல்கிறாரு. எங்கே நீ பார்த்து பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் கேட்குறாரு. அவன் இப்போ வந்து மாமியார் வீட்டில் இல்லை, அவன் வேலை செய்கிற ரெஸ்டாரண்ட்லேயே தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அவன் பொண்டாட்டியை சீக்கிரம் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வரந்தான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, என் பிள்ளை வீடு வாசல் இல்லாத மாதிரி எங்கேயோ கஷ்டப்படுறான், நான் இத்தனை நாள் அவனை பிரிஞ்சிருந்ததே இல்லைன்னு விஜய் சொல்கிறாங்க. அப்பட்டமாக போய் சொல்கிறாங்கப்பா, கல்யாணம் ஆன புதுசில் ஒரு மாதம் அவன் தனியாக தானே இருந்தான், இவங்களும் பிரிஞ்சு தானே இருந்தாங்கன்னு முத்து கிண்டல் பண்ணுறாரு. விஜய் சாப்பிடாமல் நானும் சாப்பிட மாட்டேன் அண்ணாமலை சார் சொல்லிடுறாரு. அம்மா சாப்பிட்ணும், அவ்வளோதானே இருங்க, இப்படியே ஆளுக்கு ஆள் பார்த்துட்ருங்க, நான் வெளில போயிட்டு வரேன் சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு. அடுத்த சில ரவி வந்து ஸ்ருதிக்கு ஸ்டுடியோக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு. என்ன நீயே வந்திருக்க, நான் செஃப்பையாக ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. நான் வருவேன் தானே, நீ எங்கள் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுன்னு ரவி சொல்கிறாரு. அதோட சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாரு. ஓ, உங்கள் ஹோட்டலில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் பரிமாறுவீங்களா சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. நான் கிளம்பவா அப்படின்ட்டு ரவி கிளம்புறாரு. நான் போக சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரெண்டு பேருக்குமே சாப்பாடு பரிமாறிட்டு நீயும் சாப்பிட்ருக்க மாட்டேன் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி வந்து நம்ம வீட்டில் இல்லைன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. முத்து வந்து கூட என்னை கூப்பிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. உங்கள் அண்ணன் வந்து கூப்பிட்டாரா, அப்போ நீ வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. நீ வந்தால் தான் நான் அந்த வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. ஸ்ருதி ரொம்ப ஃபீல் ஆகிறாங்க. என்னையும் வந்து மீனா வந்து பார்த்து பேசினாங்க, அண்ணி வந்தாங்களா அப்படின்னு ரவி கேட்குறாரு. ஆமாம், அவங்க ஹஸ்பண்ட் பண்ண தப்புக்கு அவங்க சாரி கேட்டாங்க. அங்கே நடந்ததுக்கு நீங்கள் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசலன்னு கேட்டாங்க. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. மனோஜ் ரொம்ப பசியில் இருக்காரு. அவங்க அப்பாட்ட போய் நீங்களாம் சாப்பிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, நீ போயிட்டு விஜயா கூப்பிட்டுட்டோ அப்படின்னு அண்ணாமலை சார் சொல்கிறாரு. அவங்க அம்மா போய் கூப்பிட்டதுக்கு விஜயா நான் வரமாட்டேன், நீ வேணா போய் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. சரி, ரோஹிணியை கூப்பிட்றதுக்கு அத்தை சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. சரி விடு, மாதத்தில் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தால் நல்லதான் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு வந்துடுறாரு. மீனா கிட்ட வந்து தண்ணி கேட்குறாரு. என் டேபிளில் தானே இருக்குது, நீங்கள் எடுத்து குடிக்கக்கூடாதா, உங்களுக்கு கை இல்லையா சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுதான் இருக்கே, ரெண்டு கை இருக்குன்னு டேபிளில் போய் தண்ணி குடிச்சிட்ருக்காரு. திடீர்னு பிரியாணி வாசனை வருது. அப்பா, இன்றைக்கி பாவக்காய் குழம்பு தானே சொன்னாங்க, என்னப்பா பிரியாணி வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்டுட்டு இருக்கும்போதே முத்து வந்து பிரியாணி எடுத்துகிட்டு வராரு. பக்கெட் பிரியாணி பார்ப்பா, நம்மளாம் சாப்பிடாமல் இருப்போம், இவன் வந்து பக்கெட் பிரியாணி வாங்கி வந்து சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறார். மீனாக இருந்துட்டு என்னங்க, நான் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு சமைச்சேன், நீங்கள் இப்போ போய் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. இதெல்லாம் நைட்டுக்கு வச்சுக்கலாம், எல்லாத்தையும் எடுத்து வை சொல்லிட்டு இலையை போட்டு டேபிளில் ஃபுல்லாக பரிமாறுறாரு. விஜயாவுக்கு டெம்ட் ஆகுது. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.